அனைவருக்கும் வணக்கம் ராமாயணம் பாகம் மூன்று ஆரண்ய காண்டம் வாசிப்பது நா அருண்குமார் அடியடியாக அடவிக்குள் நகர்ந்து சென்ற சகோதரர்கள் சிற்சில வேலைகளில் உறுதிப்பாட்டை இழப்பவர்கள் ஆனார்கள் ராமனுக்கு சோகம் வரம்பு கடந்து மேலிட்ட பொழுதெல்லாம் லக்ஷ்மணன் அவனுக்கு ஆறுதலையும் ஊக்கத்தையும் ஊட்டுவனாயினான் அதே பாங்கில் எப்பொழுதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு மனச்சோர்வும் வியாகுலமும் மேலிட்டதோ அப்பொழுதெல்லாம் தமையன் அவனை தேற்றுவனாயினன் இங்னனம் அவர்கள் பரஸ்பரம் உதவி புரிந்து கொண்டனர் விலங்குகள் நிறைந்திருந்த கானகத்துக்குள் உத்தேசமாக வழி வகுத்தவர்களாக சகோதரர்கள் இருவரும் போய்க் கொண்டிருந்தனர் அப்பொழுது விபரீதமான ஜந்து ஒன்றை அவர்கள் காணலாயினர் அதற்கு கழுத்தும் தலையும் இல்லை வயிற்றிலே அகன்றவாயும் அதில் வெளியே நீட்டிக்கொண்டிருந்த கூரிய பொருட்களும் அதற்கு இருந்தன இடையிடையே நீண்ட நாவை அது அசைத்து கொண்டிருந்தது நெஞ்சிலே அதற்கு ஒற்றை கண் இருந்தது அக்கண்ணின் கூரிய பார்வை பயமூட்டுவதாக இருந்தது நகர்ந்து போவதற்கு அதற்கு கால்கள் இல்லை ஆனால் பறவைகளையும் விலங்குகளையும் இரையாக்குவதற்கு நெடுந்தூரம் நீட்டுதற்கான இரண்டு கைகளை அது படைத்திருந்தது அருவறுப்புக்குரிய அந்த ஜந்து இரண்டு சகோதரர்களையும் இரண்டு கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு அவர்களை விழுங்கும் தருவாயில் இருந்தது ஆனால் சமயோசித புத்தி படைத்திருந்த சகோதரர்கள் இருவரும் அந்த பயங்கர பிராணியினுடைய கரங்களை ஒரு துண்டித்து துண்டித்துவிட்டனர் அச்செயலின் விளைவாக அதற்கு நேர்ந்திருந்த சாபத்திலிருந்து அது விடுதலை பெற்றது அது ஒழுக்கத்தில் இருந்து வழுவியதன் விளைவாக இந்திரன் அதற்குச் சாபம் போட்டிருந்தான் சாப விமோசனமானதும் அந்த ஜந்துவுக்கு பழைய நல்லறிவு உதயமாயிற்று தன்னை தாக்கியவர்கள் ராமனும் இருக்க இருக்கக்கூடுமோ என்று அது கேட்டது கேள்விக்கேற்ற உடன்பாட்டு விடையும் வருவதாயிற்று அப்பொழுது அந்த ஜந்து என்னுடைய உடலுக்கு தீ முட்டுங்கள் அதற்கு கைமாறாக நான் உங்களுக்கு நலன் ஒன்று செய்கிறேன் என்று அந்த ஜந்து வேண்டிக்கொண்டது அதன் விருப்பத்தை சகோதரர்கள் நிறைவேற்றினர் சடபுடவென்று சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பின்று கபந்தன் என்னும் பிரகாசம் வாய்ந்த வடிவம் ஒன்று வெளிக்கிளம்பிற்று அவன் இயம்பியதாவது ராமா நீ சீதையை மீண்டும் பெறுவாய் அழகான பம்பா நதிக்கரையோரம் செல்வாயாக அதற்கு அருகில் ரிஷ்ய முகம் என்னும் பாறை ஒன்று இருக்கிறது அதன் மீது சுக்ரிவன் வசித்திருக்கிறான் அவனோடு நீ உறவு கொண்டாடு உனக்கு தேவையாயுள்ள உதவியை அவன் செய்து சாதிப்பான் இப்படி சொல்லி முடித்தவுடனே கபந்தன் விண்ணுலகை நோக்கி மேலே கிளம்பினான் இப்பொழுது ராமனும் லஷ்மணனும் பம்பையை நோக்கி சென்று அதை அடைந்தனர் பம்பையோ செழிப்பின் உச்சநிலையில் இருந்தது கனவுலகம் போன்று அது காட்சி கொடுத்தது அப்பக்கத்தில் மதங்க மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது அதனுள் சகோதரர்கள் இருவரும் நுழைந்தனர் ஆனால் அது குடிபோன இடமாக தின்பட்டது சபரி என்னும் பெயர் படைத்திருந்த கிழவி ஒருத்தி அதற்கு காவல் இருந்தாள் அவள் நீங்களாக ஏனைய ஆசிரமவாசிகள் ஆத்ம சாதனத்தின் விளைவாக மோச சாம்ராஜ்யம் பெற்றவர்கள் ஆனார்கள் பழுத்த வெள்ளரிப்பழம் எப்படி கொடியில் ஒட்டியிருப்பதில்லையோ அப்படி சரீர வாழ்க்கையை அவர்கள் தாண்டியவர்கள் ஆயினர் ஆனால் அவ் ஆசிரமத்தின் குலபதி சபரிக்கு மட்டும் தனி உத்தரவு அளித்திருந்தார் அவளுடைய யோக பலத்தால் தசரத ராமன் வரும் வரையில் அவள் உடல் தாங்கியிருந்தாள் கனி கிழங்குகளை கொண்டு அவனுக்கு அதிதி சத்காரம் செய்து முடித்தான பிறகு அவள் உடலை நீத்தி விடுவாள் என்பது மகரிஷியின் ஆணை பிறப்பில் அவள் தாழ்ந்தவள் எனினும் பண்பில் மேலோங்கி இருந்ததனால் இந்த தனி சிறப்பு அவளுக்கு வாய்ப்பதாயிற்று தியானத்திலும் பிரார்த்தனையிலும் காலம் கழித்து வந்த சபரி நாணக்கண் கொண்டு ராமனையும் லஷ்மணனையும் அடையாளம் தெரிந்து கொண்டாள் அம்மூர்த்திகள் இருவருக்கும் பரவச நிலையில் இருந்து கொண்டு அவள் வந்தனை வழிபாடுகள் செய்தாள் சகோதரர்களின் அணுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு உடலை உகுத்து அவள் பரகதி அடைந்தாள் இனி சுக்ருவினை தேடி கண்டுபிடிப்பது சகோதரர்களின் முக்கிய கடமையாயிற்று மதங்க மகரிஷியின் ஆசிரமத்தினின்று வெளியே வந்து பம்பா சரஸ் பக்கம் சுற்றியடைந்தனர் பம்பா சரசோ பூலோக சொர்க்கமாக காட்சி கொடுத்தது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் திங்கில்லாத இருப்பிடமாக அது திகழ்ந்தது ஆத்ம போதத்தை ஓட்டவல்ல பூங்காவாக நில உலகில் அது இடம்பெற்றிருந்தது மதங்க மகரிஷி தமது ஆசிரமத்திற்கேற்றதாக இந்த இடத்தை தேடியமைத்ததில் தியப்பொன்றும் இல்லை கண் விழித்திருக்கும் நிலையிலானாலும் சரி கண் மூடியிருக்கும் நிலையிலானாலும் சரி பரம்பொருளோடு இணக்கம் பூணுவதற்கு இது முற்றிலும் பொருத்தமான இடமாக இருந்தது